சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிக அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது. பொதுவாகவே ரிஷப மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு வம்பு வழக்குகளாகட்டும், அல்லது உங்கள் வேலையிலோ செய்தொழிலோ இருந்து வரக்கூடிய தொடர் பிரச்சனைகள், தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று இருந்துட்டு இருக்கும். ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வம்பு வழக்காக இருக்கும், அல்லது ஸ்டாக் ப்ராப்ளமாக இருக்கும், வருமானம் இல்லாதா இருக்கும், ஆள் பிரச்சனையாக இருக்கும், வேலை செய்யக்கூடிய லேபர் பிரச்சனையாக இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், ஏதேனும் ஒன்று மாற்றி ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த ஒரு 3 மாதங்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போது இந்த மாதம் எப்படி இருக்கின்றது கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் மே மாதம் எண்டு வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஸ்தானத்தில் வந்து ராசியில் வந்து அமர இருக்கின்றார். லாபஸ்தான அதிபதி வந்து உங்கள் ராசியில் அமர்வது உங்களுக்கு நன்மை என்றாலுமே கூட, ஓகேவா, லாபஸ்தான அதிபதி உங்கள் ஸ்தானத்துக்கு வரார், ராசிக்கு வரார் அப்படிங்கிற போது லாபத்தான சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக லாபம் கிடைக்கும். ஆனாலும் அதே சமயத்தில் மிதுன ராசி அன்பர்களே, வேகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், முன்கோபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் கோபப்படுவீங்க, இதனால் கோபமே பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தம் இல்லாமல் கோபப்படுவீங்க. ஸோ இந்த முன்கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வது தான் சிறப்பானதாக இருக்கும். அப்படி அந்த கோபத்தை அடக்குனீங்க அப்படின்னு சொன்னால் தான் வரக்கூடிய ப்ராப்ளங்களிலிருந்து, தடைகளிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். மிதுன ராசி அன்பர்களே, அப்போ ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அதே சமயத்தில் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பயம் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில்காரகன் யார் உங்களுக்கு, சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில்காரகனாக, அதாவது குரு பகவான் 10ஆம் அதிபதி தொழில்காரகனாக அமைகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர இருக்கின்றார். அப்போ இது நாள் வரையில் 8ல் இருந்து வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பண வரவுகள், பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த பணம் தான், ஃபண்டு தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேண்டுமானாலும் பண்ணலாம், என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வர்த்தகம் வேண்டுமானாலும் செய்யலாம், கடை வச்சிருக்கவங்களாக இருக்கலாம், மேபி பெரிய கம்பெனி கூட நீங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி ஷோரூமாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ உங்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த சேலஞ்ச், அந்த ஃபண்டு டிமாண்ட் இந்த ஏப்ரல் மாதம் குறைய இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாள் வரையில் நீங்கள் எந்த பணம் வந்தால் நமக்கு நல்லது, எந்த இடத்துல ஒரு பணம் இடத்துல நீங்கள் கேட்டு வச்சுருக்கலாம், ஸோ அந்த இடத்துலருந்து அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல கைமாத்தா கொடுத்ததாக இருக்கலாம், அங்கே போய் லாக் ஆகிருக்கலாம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை முடிக்க முடியாமல் வந்திருக்கலாம், அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு வராமல் வந்திருக்கலாம், ஒரு உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு பில் பெண்டிங் இருந்திருக்கலாம், அந்த பணம் உங்களுக்கு வராமல் வந்திருக்கலாம். அதே போல தடைப்பட்ட வருமானங்கள், ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் எந்த வகையில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை தடைப்பட்ட வருமானம், நின்று போன வருமானம் மீண்டும் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தைக்கு எனக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கேட்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். அது வட்டியாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து கேட்பீர்களே ஆனால், முயற்சி எடுப்பீர்களே ஆனால், நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் அமைப்பு, தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுடைய அன்றாட டெய்லி பிஸ்னஸ் அதை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, ஸோ உங்களுடைய வரவு செலவாகப்பட்டது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஸோ அதே போல் உங்களுக்கு அந்த பையர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலலாம், உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ்க்கெல்லாம் கூட கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டினியூவாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேரம். தொடர்ந்து செலவுகளே இருந்து வந்து, ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருந்து வந்தது. ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஆரோக்கிய குறைவு இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னனையே தவிர, அதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது ஃபண்ட் விஷயத்தில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வரவு செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தருகின்றது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அந்த உங்களுக்கு ஒரு மனசில் எப்பயுமே அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஓகேவா, அந்த தொழில் எதிரிகள் பற்றிய பயங்கள், நமக்கு ஏதாவது நம்ம எதிர ஆப்போசிட்டாக பண்ணுவாங்களா, அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்களா, நம்மகிட்ட இந்த தொழிலை பிடுங்கிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்கா, ஸோ அந்த மாதிரியான அஷ்டம சனிங்கிறதால எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் அந்த மாதிரி பயங்கள் வருவது மிக மிக இயல்பு. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வருகின்ற பொழுது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். உங்கள் துல்லியமான எக்ஸாக்ட் உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ ஒரு அரசியலில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு லீடராக உங்களை நியமிக்க கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது. அதே போல வரவு செலவுகள் மிதமானதாக இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும், ஃபண்ட் டிமாண்ட் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை பொதுவாகவே மிதுன ராசிக்கு எப்போ இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த சண்டை சச்சரவுகள், உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்பில் அது அப்பா அம்மா இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிச்சயமாக அது ஒரு பிரேக்கப் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கும் அதே மாதிரி தான் பர்சனல், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணி எந்த கிரகத்தால் நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டெண்டர் எடுத்து டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுக்கிறது, இல்லை எத்தனையோ செக்டருக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கா அரசாங்கம் கவர்மெண்ட்டில், ஸோ அந்த கவர்மெண்ட் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காத்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுப்பீங்க, அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், புதிய ப்ராஜெக்டில் நீங்கள் கை வைக்கக்கூடிய காலமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களை கட்டி வச்சிருந்து இன்னும் ஒரு விற்காமல் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ இந்த பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையில் நல்ல வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், செயல் தடைகள், முன்னேற்ற தடைகள், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரேக், அது எல்லா விதமான தடைகளும் உங்கள்கிட்ட விலகி நல்ல முன்னேற்றத்துக்கான காலமாக இருந்து அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி நேயர்களே. ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த்து சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த்து சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவிலே லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்புங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த்து டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி
திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அந்த கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்க.